பெங்களூர் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆக போகுதுங்க. பெங்களூர் வந்து தான் ஒரு நல்ல சேலரியில் நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன். என்னதான் முன்னாடி ஒரு 1.8 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இங்கே பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது. பெங்களூர் வந்தப்பறம் தான் எப்படி பீப்புள் கூட நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும், எப்படி பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டேன். சொல்லப்போனால் என் லைஃபை வந்து பிஃபோர் பெங்களூர் ஆஃப்டர் பெங்களூர்னு ஸ்பிட் பண்ணால் ஆஃப்டர் பெங்களூரில் பிஃபோர் பெங்களூரோட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது எனக்கே தெரியுதுங்க. இந்த வீடியோவில் என் லைஃப்பை வந்து பெங்களூர் எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு, அண்ணா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து இந்த 1.5 இயர்ஸாக என்னெல்லாம் ஃபாலோ பண்ண அப்படிங்கிறத ஒரு 7 to 8 minutes உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற என்னோட பெங்களூர் லைஃப் ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்த ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? பிறந்ததுலேருந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறமே கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டேங்க. லைக் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் ஸ்கூல் படித்தேன், அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் காலேஜ் படித்தேன், அதுவும் டேஸ் கலராக. காலேஜ் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரில் கேம்பஸ்லேயே காக்னிசன்ட்ல பிளேஸ் ஆனேன். சரி ஓகே, ஒர்க் போகிற அப்புறமா கூட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக போவோம், கம்ஃபர்ட்னஸ் இருந்து வெளியே போவோம்னு பார்த்தா சரி ஓகே ஆன்லைன்ல தான் போறோம் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் பேட்ச்ல சேர்ந்தாச்சு. பட் சடனா மைண்ட்ல வந்து ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. லைக் நீ இப்போவும் ஆன்லைனை சூஸ் பண்ணாத, உன் லைஃப்ல வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல ஒரு மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ டிசைட் டு கோ ஆஃப்லைன் கிளாஸஸ். முன்னாடி வீட்டை விட்டு ரொம்ப தூரம் எங்கேயுமே போகாத பையன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக வீட்டை விட்டு பெங்களூர் வரேன், அதுவும் அப்பாவை கூட்டிகிட்டு. ஏன் அப்பாவும் கூட கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா வேற என்ன பயம் தான். லைக் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு புதுசாக வேற இடத்துக்கு போகிறேன் இல்லையா, அங்கே எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட வந்து துணைக்கு அப்பாவும் கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ பெங்களூர் வந்ததுக்கப்புறம் நியர்லி ஒரு 1 or 2 days வந்து அப்பா கிளம்பிட்டார். ஸோ அந்த டேட்டில் ஆரம்பிச்சு இப்போ வந்து 1.5 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த டேட் வரைக்கும் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மணி ஹேண்ட்லிங். லைக் நானும் மோஸ்ட்லி எல்லோரும் போலையும் சின்ன வயசுலேருந்து வீட்லேயே இருந்துட்டு அப்பா அம்மா கொடுக்குற அமௌண்ட் வந்து அப்பப்போ வாங்கி அப்பப்போ செலவு பண்ணிட்டு அடுத்து வந்து லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே தெரியாமல் ஜஸ்ட் சும்மா அப்படி சுற்றிட்டு இருந்தேங்க. என்ன தான் பெங்களூர் வரைக்கும் முன்னாடி வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிருந்த போதோ இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த போதோ அதில் வர அமௌண்ட்லாம் வந்து ஜஸ்ட் அப்படி வீட்டில் அப்படியே செலவு பண்ணிருப்பேன். ஸோ அங்கேயும் வந்து ஒரு மணி ஹேண்டிலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க. லைக் இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் எது எதுக்கு அமௌண்ட் போகுது, எது எது கொடுக்குறோம், எது எது கொடுக்க போகிறோம், பிஜிக்கு ரெண்ட் பே பண்ணும், அதுக்கு ரெண்ட் பே பண்ணும், இதுக்கு ரெண்ட் பே பண்ணும், பைக்கு பெட்ரோல் அடிக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அப்படி இருக்கும் இல்லையா. தென் ஆட்டோமேட்டிக்காக மணியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக்கணும். நம்பர் 2, ரெஸ்பான்சிபிலிட்டி. வீட்டில் இருந்தப்போ அப்படி நேரத்துக்கு சாப்பாடு, போர் அடித்தா டிவி, ஈவினிங் ஆனால் ஏதாவது ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு, துணி துவைக்க தேவை இருக்காது, சாப்பிட்ட பிளேட்டை கழுவ தேவை இருக்காது, வீடு துடைக்க தேவை இருக்காது, எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி மெதப்பாக கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தேங்க. பட் ஆஃப்டர் கேம் டு பெங்களூர் மை மைண்ட் டு மீ, நீ சாப்பிட்றியா உன் பிளேட்டை நீ தான் வாஷ் பண்ணணும், நீ ட்ரெஸ் வியர் பண்ணுறியா உன் ட்ரெஸ்ஸையும் நீ தான் வாஷ் பண்ணி ஆகணும், நீ ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க வந்து நீ மட்டும்தான் க்ளீன் பண்ணி ஆகணும், உனக்குன்னு ஸ்பெஷலாக யாரும் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க, யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் எனக்குள்ளே அப்படியே சொல்லிகிட்டே இருக்குங்க. பட் அதுதாங்க ஃபேக்ட், நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களோட மொத்த ஒர்க்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். லைக் துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், வீடு துடைக்கிறதா இருக்கட்டும், கூட்டி பறக்கிறதா இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், எல்லா ஒர்க்கும் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ யாருமே வரமாட்டாங்க. அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவீங்க. தேர்ட் திங், நெட்ஒர்க்கிங். நீங்கள் உங்கள் ஒர்க்லையோ இல்லை பிஸ்னஸ்லையோ ஏதாவது பண்ணி மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெட்ஒர்க்கிங் வந்து மேஜராக ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வந்து பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த நெட்ஒர்க்கிங்னா என்ன, நெட்ஒர்க்கிங் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நெட்ஒர்க் பண்ணால் எப்படி யூஸ் ஆகும், அண்ட் பீப்புள் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சுதுங்க. லைக் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்க மாதிரியான பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறதோ இல்லை உங்களை கூடவே மைண்ட் செட்டில் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறதோ, ஸோ அது மாதிரிலாம் நெட்ஒர்க் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சூரரை போட்ட மூவியில் கூட சூர்யா வந்து அவர் நிறையா பேர்கிட்ட நெட்ஒர்க் பண்ணதெல்லாம் மட்டும்தான் அவர் என்ன நினச்சாரோ அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நிறைய வே கிடைச்சது இல்லையா. ஸோ நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து எங்களுக்கு பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நம்பர் 4, கம்யூனிகேஷன். இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் கம்யூனிகேஷன் லெவல் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. லைக் இங்கே வந்து நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சதுனாலையோ இல்லை வந்து என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்ததுனாலையோ எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கம்யூனிகேஷன் லெவல் வந்து நல்லாவே ஹை ஆச்சுங்க.
பர்டிகுலர்லி இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதோட முன்னாடி விட இப்போ நிறையவே சேஞ்ச் இருக்குங்க. லைக் ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லாருமே வந்து தமிழ் தாங்க. ஸோ அந்த இடத்துல இங்கிலீஷ் பேசுறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல. பட் ஏதோ மூவிஸ்லாம் பார்த்துட்டு பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வச்சுட்டு சிடிஎஸ்ல ப்ளேஸ் ஆகிட்டேன். சரி ஓகே, சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணதுக்கப்புறம் போது ஆஃபீஸ் போவோம், நிறைய பேர்கிட்ட பேசுவோம், அப்போ வந்து இங்கிலீஷ் லெவலான டெவலப் ஆகிடுன்னு பார்த்தா கோவிட்னால அந்த சிடிஎஸ் ஜேர்னி ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் உங்களே போயிடுச்சு. ஸோ அங்கேயும் அந்த சான்ஸும் கிடைக்கல. லைக் இங்கே பெங்களூர்க்கப்புறம் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து ஹிந்தி பீப்புள், தெலுங்கு பீப்புள், கன்னடா பீப்புள், மோஸ்ட்லி அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நான் கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் தெரியாது, அவங்களுக்கும் நம்ம லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அந்த இடத்துல இங்கிலீஷோட நீட் வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. லைக் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக் இங்கிலீஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. தென் அப்படியே இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆயிடுச்சு. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாங்க. லைக் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு போஸ்ட் த வீடியோ அஸ் சூன் அஸ் பாசிபிள். லைக் இது போல சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பெங்களூர் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய என்ன சேஞ்ச் பண்ணிச்சுங்க. சரி இப்போ நான் உங்கள் கிட்டே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வீட்டிலேருந்து வெளியே வந்துடணும், நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே சொல்லுவீங்க. பட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஐடியாஸ் வேணும். அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஐடியா வேணும் அப்படின்னா நிறைய பீப்பிள் கூட கம்யூனிகேட் பண்ணணும், நிறைய பீப்பிள் கூட நெட்ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பீப்பிள் கூட நெட்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தே ஆகுங்க. எனக்கு வந்து கம்ப்ளீட்லி என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தது வந்து ஒர்க் ஆச்சு. என்ன போலவே நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஐ நோ ஹவ் இட் வில் ஃபீல் வென் யூர் லீவிங் ஹோம். சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா கூட இருந்துட்டு அவங்க லவ் கேர் அதெல்லாம் அப்படியே கூட இருந்தே வாங்கிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வந்து நேரத்துக்கு சாப்பாடு, எப்போவாவது ஃபேமிலி இப்படி ஒன்றா உட்காந்து பேசினது, அது இதுன்னு எல்லாமே வந்து நீங்கள் வீட்டை விட்டு வேறு பிளேஸ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் தன்முடி ஓடிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் டேஸ் கூட வரலாம். பட் அது எல்லாமே வந்து உங்கள் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஃபியூ மந்த்ஸோ இல்லை ஃபியூ இயர்ஸோ வந்து உங்கள் ஸ்கில்ல வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து வேறு ஸ்டேட் போகிறீங்கனாலோ இல்லை ஆல்ரெடி போயிட்டீங்கனாலோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் வீட்டில் கால் பண்ணி பேசுவோம். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.